கட்டநாயக்கா விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ள சர்வதேச தரத்திலான ஆய்வுக்கூடம் நிர்மாணம் இன்றைய பதிவினால் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளவென தனியான சர்வதேச தரத்தில் அமைந்த ஆய்வுக்கூடம் ஒன்று கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டுக்குள் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த ஆய்வகத்தின் மூலம் மூன்று மணி நேரத்தில் பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் வழங்கப்பட உள்ளது சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று அதாவது பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிசிஆர் பரிசோதனைகளை நடாத்தியுள்ளனர் இலங்கையில் இத்தகைய ஆய்வகம் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று தெரிவித்த அவர் ஆய்வகத்தின் பணிகள் இன்னும் சில நாட்களில் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்குமுறையின் கீழ் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வகத்தில் ஒரு மணி நேரத்துக்குள் அஞ்சூறு பிசிஆர் பரிசோதனை வரை மேற்கொள்ளக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதோடு நாளொன்றுக்கு ஏழாயிரம் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளிடமிருந்தும் நாற்பது அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் சுற்றுலா பயணிகள் முடிவுகள் வரும் வரை ஆய்வு மையத்தில் காத்திருப்பதோடு தொற்று நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது ஒரு டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டிருந்தாலோ அவர்கள் தனிமைப்படுத்தலுக்காக சுற்றுலா விடுதிகளுக்கு செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி